நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சாதனை வரலாறு யாரை பற்றி என்றால், தமிழகத்திலிருந்து புறப்பட்டு உலக அரங்கிற்கு சென்று உலக அரங்கில் இந்திய கொடியை உயர உயர பறக்கவிட்ட ஒரு தடகள வீராங்கனையினுடைய ஒரு சாதனை வரலாற்றை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம். இவரை தமிழகமும் இந்திய நாடும் போற்றியிருக்க வேண்டும், ஆனால் போற்றப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான காரணமாக விளங்கியது. வாருங்கள், அவருடைய சாதனையை நாம் இன்று காணலாம். 1981 ஏப்ரல் 17 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கத்தக்குறிச்சி எனும் கிராமத்தில் பிறந்தவர்தான் சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள். இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய தாத்தா வந்து ஒரு இலங்கை தமிழர். இந்த இலங்கை தமிழர் அப்படின்ற இந்த குடும்பம் வந்து எவ்வளோ, இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் இவர். இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு, தன்னுடைய வயிற்றுப்பழப்பிற்கு எப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்குறாங்க. ஒரு நாள் கூலி 60 ரூபாய், இந்தியன் கரன்சியில் 60 ரூபாய். யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 60 ரூபாய் வேலை கூலி. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். இவர் வந்து ஒரு அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஏழ்மை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு குடிநீர் வசதி கிடையாது, ஒரு மின்சார வசதி கிடையாது, ஒரு நல்ல குடிநீர் கூட கிடையாது அவங்க வீட்டில், ஒரு கழிப்பறை கிடையாது, வெட்ட வெளியில் தான் போக வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள். ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த தடகளத்தில் ஒரு ஆர்வம் இருக்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பள்ளியில் நடத்தக்கூடிய அனைத்து ஓட்டப்பந்தயங்கள், தடகளப் போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. பங்கேற்று பல சாதனைகள் புரிகிறார், பல பதக்கங்களை வாங்கி குவிக்கிறார், வெற்றி பெற்று கொண்டே வருகிறார். அப்பொழுது அவருக்கு தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், ஓகே, நம்மளுடைய ஃபீல்டு வந்து தடகளம் தான், நம்மளுடைய ஃபீல்டு அத்லெட்டிக்ஸ், அதில் தான் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு பள்ளிக்கு அடுத்தபடியாக கல்லூரிக்கு போகிறாங்க. பிபிஏ படிக்கிறதுக்கு கல்லூரி போகிறாங்க. கல்லூரிக்கு போகும்பொழுது அவங்களுடைய பார்வை இன்னும் விஸ்தாரமாக, விரிவான பார்வை ஏற்படுகிறது. விரிவான பார்வை ஏற்பட்டு அவங்களுக்கு அங்கே ஒரு தெளிவு வருது, ஓகே, நம்மளுக்கு வந்து கல்லூரியிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மாவட்ட அளவில் அல்ல, மாநில அளவில் அல்ல, தேசிய அளவில் அல்ல, உலக அரங்கில் நம்மளுடைய திறமையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவருக்கு அப்பொழுது தெரிய வருகிறது. கல்லூரியில் நடைபெறக்கூடிய அனைத்து தடகள போட்டிகளிலையுமே அவங்க பங்கேற்று பதக்கங்களை திரும்ப 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 குவித்து கொண்டு வருகிறார். ஒரு வெற்றியாளராகவே விளங்குகிறார். அவர் மிகச்சிறந்த தடகளை வீராங்கனையாக விளங்குகிறார். அவர் முதல் முறையாக உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய 2003 நடைபெற்றிருக்கக்கூடிய உலக அமைதிக்கான விளையாட்டுத் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. அங்கே ஒரு தங்கப்பதக்கம், ஒரு வெள்ளிப்பதக்கம், ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். முதல் முறையாக உலக அரங்கில் சாதனையை மேற்கொண்டிருக்கிறார், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி. 2004 நடைபெற்றிருக்கக்கூடிய ஆசிய கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகளில் வந்து அவங்க 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றிருக்கிறார். அதே போல் 2005 நடைபெற்றிருக்கக்கூடிய ஆசிய தடகள போட்டிகளில் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். அதே போல் 2005 நடைபெற்றிருக்கக்கூடிய ஆசிய உள்ளரங்க போட்டிகள், ஏசியன் இண்டோர் கேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போட்டிகளில் வந்து 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார். 2006 நடைபெற்ற தெற்காசிய தடகள போட்டிகளில் பங்கேற்று அவர் வந்து 2 தங்கப்பதக்கங்கள், ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வாங்கி குவிக்கிறார். அதே போல் 2006 ஆசிய தடகள போட்டிகள் நடைபெறுகிறது. அங்கே தடகள போட்டியில் சென்று பங்கேற்று முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை வாங்குகிறார். ஒரு முழுமையாக நடைபெறக்கூடிய ஒரு ஆசிய தடகள போட்டியில் அவங்க தடகள போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை வெற்றிகரமாக வெல்கிறார். தங்கப்பதக்கமும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தங்கப்பதக்கத்தை அறிவிச்சிட்டாங்க. அந்த விளையாட்டை நடத்தக்கூடிய குழுவினர் வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த உடனே தமிழக முதலமைச்சருக்கு தகவல் வருது. அப்பொழுது இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து, இந்த தடகள வீராங்கனை இந்தியாவையும் தமிழகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையிலே வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தினால் தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு ட்விஸ்ட் அப்போ தான் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேம்ஸில் வந்து ஒரு ஜெண்டர் டெஸ்ட்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. எல்லா க்ரைட்டீரியாலையும் அவங்க பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பதக்கம் வந்து செல்லும். எல்லா க்ரைட்டீரியாவும் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த ஜெண்டர் டெஸ்ட், அந்த பாலினம் ரீதியான சோதனைன்னு ஒன்று இருக்குது. அந்த சோதனையில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் சோதனையே வருது அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு பெண்மணி அல்ல, ஒரு 3 பாலினத்தை சேர்ந்தவர் என்று அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்பது அவருக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய போட்டியில் வந்து பங்கேற்று ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டீங்க, தங்கப்பதக்கத்தை வெற்றிகரமாக சாதிச்சிட்டிங்க, தங்கப்பதக்கத்தை வென்றுட்டீங்க.
அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து மூன்றாம் பாளையத்தை சேர்ந்தவர் என்று கூறிவிட்டு அவர்கள் அந்த குழுவினர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்னா, நீங்கள் ஒரு பெண்மணி என்று தான் இந்த போட்டியில் பங்கேற்று இந்த தங்கப்பதக்கற்றை வென்றிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் மூன்றாம் பாளையத்தை சேர்ந்தவர் என்பதால் உங்களுடைய பாலினம் தவறாக இருந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ராங்கான ஜென்ரை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, அதனால் நாங்கள் இந்த பதக்கத்தை திருப்பி பெறுகிறோம் என்று அவர் பதக்கத்தை திரும்பி பெற்று விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, உலக அரங்கில் சென்று இந்தியாவினுடைய கொதியை ஏந்தி எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பதக்கம் திருப்பி பெறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் முதலமைச்சர் அவர்களுக்கு வருது. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், வெற்றி பெற்றது அவர்தான், ஓடிய கால்கள் அதுதான், ஆனால் பதக்கம் மட்டும்தான் இல்லை, பதக்கம் என்பது ஒரு பொருள் தான், வெற்றி ஒரு பொருள் அல்ல. சரியா, அவங்க ஓடி இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜெயிச்சதை மாற்ற முடியாது. பதக்கம் மட்டும்தான் இல்லையே தவிர ஜெயிச்சதை மாற்ற முடியாது. அந்த 1,00,000 ரூபாய் பரிசு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சவுடன் 1,00,000 ரூபாய் பரிசும் பெறுகிறார். அவர் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். வந்துவிட்டு அவர் அந்த 1,00,000 ரூபாய் வச்சு தன்னுடைய தங்கச்சிக்கு திருமணம், தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் சில மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது அவங்க அப்பா அம்மாக்கு, அவங்களுக்குமே சில மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க 1,00,000 ரூபா. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளராக அறியப்படக்கூடிய திரு ராஜமோகன் அண்ணன் அவர்கள் இவரை பற்றி தெரிந்து கொண்டு, இவ்வளோ பெரிய ஒரு வீராங்கனை தமிழகத்தில் இருக்கிறாரா என்று அவர் ஆராய்ச்சி செய்து இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தபோது அப்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருகிறது. என்னவென்றால், அவர் வந்து ஒரு செங்கல் சூளையில் தன்னுடைய மனசில் இருந்த ஆசைகளை எல்லாம் கொன்றுவிட்டு, தன்னுடைய மனசில் இருந்த ஆசைகளை புதைத்து விட்டு ஒரு செங்கல் சூளையில் கூலி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. கையில் காசு கிடையாது, அந்த கொடுத்த 1,00,000 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. தன்னுடைய புழப்பை நடத்துறது எப்படி நடத்துறது, செங்கல் சூளையில் வேலை பார்த்து தான் நடத்தணும் இல்லையா, அவங்களுக்கு அதான் வேலை, செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்கோம். ஒரு பெண்மணி செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்காங்க, பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க, மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்காங்க. ஒரு மூன்றாம் பாளையத்தை சேர்ந்தவர், சாரி பெண்மணி இல்லை, ஒரு மூன்றாம் பாளையத்தை சேர்ந்தவர் ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்கிறாங்க. இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் அவர்கள் இதை பற்றின ஒரு காணொலி, அவரை பற்றின ஒரு காணொலி, அவருடைய சாதனைகள் பற்றின ஒரு காணொலியை பதிவு செய்து யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி பதிவேற்றம் செய்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் வந்து அது மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது, ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆனப்புறமா தமிழக அரசு அதை வந்து பார்த்துட்டு அதை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 10 நாளில் தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீமுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் கோச்சாக அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. இப்போ இந்த வரலாற்றில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து முயற்சியை மட்டுமே நம்பி இருக்கிறார். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழை சார், எங்கள் குடும்பம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க குடும்பத்தை விட ஏழையான குடும்பம் இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க வந்து குடிநீர் வசதி கிடையாது சார், குடிநீர் வசதி கிடையாது, இந்த கழிப்பறை வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஆசிய தடகள போட்டிகளுக்கு சென்று தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு என்றால் முழுக்க காரணம் அவங்களுடைய முயற்சி மட்டும்தான். முயற்சியை மட்டும் நம்புங்கள், வேறு எதையுமே நம்பாதீங்க. என்னென்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. இன்னொரு விஷயம் நம்ம இவங்கள்ட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்னையும் உட்பட சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு பெரிய அளவில் புகழ் எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நான் சொல்ல வரேன்றது தெளிவாக கேளுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க, போஸ்ட் போடுறாங்க, நிறைய பேருக்கு மியூசிக் டேரக்டர் ஆகணும் ஆசை இருக்குது, டேரக்டர் ஆகணும் ஆசை இருக்குது, ஆக்டர் ஆகணும் ஆசை இருக்குது, எவ்வளோ ஆசைகள் இருக்குது, எவ்வளோ கனவுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அவங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் ஃப்ரூட்ஸ் எதிர்பார்த்துட்டு பெரிய அளவு ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இது நடக்காது. இவங்க வந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு வீராங்கனை, இவ்வளோ பெரிய ஒரு இந்திய நாட்டினுடைய பெருமையை சேர்த்த ஒரு வீராங்கனை, அவங்களுக்கே ரெகக்னிஷன் கிடைக்கல. ரெகக்னிஷன் என்பது ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும்தான் லைஃப்பில். முயற்சி என்பது தான் நிரந்தரம். வெற்றியும் நிரந்தரம் அல்ல, தோல்வியும் நிரந்தரம் அல்ல, புகழும் நிரந்தரம் அல்ல, பணமும் நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல, முயற்சி மட்டும்தான் நிரந்தரம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வரும். இன்னொன்று சொல்ல போனோன்னா, நம்மளுடைய காலம் சென்ற திரு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறியிருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இது ஆல்ரெடி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவர் நிறைய மேடைகளில் இதை பற்றி கூறியிருக்கிறார். இடும்பைக்கு இடும்பை கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு, துன்பம் உன்னை கண்டு அஞ்சு விட வேண்டும், துன்பம் உன்னை பார்த்து பயந்து ஓடிடணும், ஐயோ இவங்ககிட்ட போனால் இவன் நம்மளையே அடித்து துரத்திடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உருவாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். முயற்சியை கண்டு துன்பம் பயந்து ஓடிவிடும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரம். அந்த வெற்றி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஒரு செகண்ட் ஏறெடுத்து பார்த்துக்கூடாது. வெற்றியும் சரி புகழும் சரி பணத்தையும் சரி ஒரு ஏறெடுத்து கூட பார்த்துக்கூடாது. நம்மளுடைய ஒரே ஒரு கொள்கையாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விடா முயற்சி, முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு பொருள், பொருள் மட்டும்தான், இதெல்லாம் வெற்றி புகழ் இதெல்லாம் பொருள், இதெல்லாம் வரும் போயிடும் அவ்வளோதான். சரி, எவ்வளோ பேர் புகழ் இருந்திருக்குது, எவ்வளோ பேருக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்களேன்.
எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு ஒரு டைம் பீரியட் மட்டும்தான் அவங்க இருப்பாங்களே தவிர்த்து வெற்றி புகழ் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, முயற்சி மட்டுமே நிரந்தரம். அதனால் முடியாது என்பது கிடையாது, முயற்சியின்றி வாழ்க்கை விடியாது என்ற ஒரு வாசகத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொளி உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தெளிவையும் ஒரு ஊக்குவிப்பையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேஷா. நன்றி, வணக்கம்.